என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மையை நிஜமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை திருவிருந்த ஆராதனை ஒன்றை நடத்துவதற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அக்காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையோடு தொடர்ந்து திருவிருந்த நடத்தும் நாட்கள். இப்பொழுது அப்படி அல்ல. அன்னைக்கு திருவிருந்த நடத்துவதற்காக பிரசங்கம் எல்லாம் முடித்துவிட்டு சோத்திரம் இப்படியே நின்று சொல்லுகிறேன், திருவிருந்த பகுதி நமக்கு வருகிறது, ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, முன்னால வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன ஒரு வார்த்தை ஜெபிக்கணுமா இல்லையா, ஜெபிக்கணுமா இல்லையா? தோத்திரம் இத மாதிரிதான் அப்ப ஒண்ணு இருந்துச்சு, ஒரு மேஜை, அதுக்கு கீழே உட்கார்ந்து ஆண்டவரே நானும் திருவிருந்து கொடுக்க போறேன்ப்பா, என்னையும் கிளப்பிடப்படாது இல்லையா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்ட பொழுது பரிசுத்தாவியானவர் என்னிடத்திலே ஒரு கேள்வி இட்டார். ஏறத்தாழ 8-9 நிமிடங்கள் மேஜைக்குள்ளே, மேஜைக்கு பின்புறம் ஜெபிக்க போன போதகரை காணவில்லை. நான் இங்க ஜோம் பண்றேன், எல்லாரும் முன்னால வந்துட்டு மேடைய பெப்பரப்பேன்னு பாக்குறேன், பாச்சரை காணும், இங்க கேள்வி விடை நடந்து கொண்டிருக்கிற. நான் என்ன சொல்லிட்டு உட்கார்ந்தேன், திருவருந்து எடுத்துக் கொள்வதற்கு அல்லது ராப்போஜனம் எடுத்துக் கொள்வதற்கு அவருடைய பந்தியை ஆச்சரிப்பதற்கு தகுதியானவர்கள் முன் வாருங்கள் என்று சொல்லி நான் உட்கார்ந்திருக்கேன். பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இந்த பந்தியை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கிருபை தார், என்னையும் ஒன்று கூட பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொன்ன பொழுது ஆவியானவர் என்னிடத்தில் கேட்ட கேள்வி என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் ஒரு கேள்வி இடுவேன், நீ எனக்கு பதில் சொல். நான் ஒரு கேள்வி இடுவேன், நீ எனக்கு ஒரு பதில் சொல் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். இந்த கேள்வியை நான் முற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ முறைகளில் ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தர் என்னோடு பேசுவதை நான் உணர்வேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன அநேக சப்தங்களில் இந்த சப்தம் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் ஒரு கேள்வி இடுவேன், நீ எனக்கு சொல் என்று சொன்னார். நம்ம ஆண்டவர் கேள்வி இடும் பொழுது நம்ம பதில் சொல்லுவதில் கவனமாய் இருக்க வேண்டும் என்று எசேக்கியேல் தீர்க்க தரிசியினிடத்தில் நான் கற்றுக்கொண்டேன். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். ஒன்னு என்ன சொல்லி இருக்கணும், ஆமா சொல்லணும், இல்ல இல்ல சொல்லணும். ஆனா அந்த மனுஷன் ரொம்ப தெளிவான ஆளு, நீர் அறிவீர் சுவாமி. அதனால என்ன அர்த்தம், ஆகுமா ஆகாது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது தான் அது. நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த கேள்வி பரிசுத்தாவியானவர் சொன்ன உடனே தோத்திரம் நான் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு கேள்வி, ஆண்டவரே பரிசுத்த தகப்பனே, நீர் என்னிடத்தில் கேள்வி இடுவதல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதேனும் ஒன்றை கற்றுத்தர விரும்புவீரானால் இந்த பகல் வேளை நீர் எனக்கு கற்றுத்தர வேண்டும், மறிக்கும் வரை அதை கடைபிடிப்பேன் என்று சொன்னேன். ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி என்ன, இந்த உலகத்தில் எவனொருவன் எனக்கு முன்பதாக ஆயத்தமாய் இருக்க முடியும் என்று நீ எனக்கு சொல் என்று கேட்டார். நான் என்ன சொன்னேன், சபைக்கு அவருடைய பந்திக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் முன் வாருங்கள். ஆண்டவர் கேட்ட கேள்வி, இந்த உலகத்தில் எவனொருவன் எனக்கு முன்னே ஆயத்தமாய் இருக்க முடியும் என்று நீ எனக்கு சொல் என்று சொன்னார். இந்த வார்த்தைக்கு முன்னே பதில் சொல்லுவதற்கு எனக்கு அன்றும் திராணி இல்லை, இன்றும் திராணி இல்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய கேள்விகள் நான் புரிந்து கொள்கிறேன், இதை சொல்லுவதற்கு தகுதி எனக்கு இல்லை, என் தகப்பன் ஏதேனும் ஒன்றை எனக்கு கற்றுத்தர விரும்பினால் எனக்கு கற்றுத்தாருங்க, மறிக்கும் வரை கடைபிடிப்பேன் என்று ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் எனக்கு முன்பதாக தகுதியாக இருக்க முடியாது, நான் ஒருவனை தகுதிப்படுத்தாத பட்சத்தில். அல்லேலூயா, நான் ஒருவனை தகுதி படுத்தாத பட்சத்தில், அது திருவிருந்தாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியமாக இருக்கலாம், ஒரு சபை பணியாக இருக்கலாம், ஒரு பணிவிடையாக இருக்கலாம், ஒரு இசை மீட்டுதலாக இருக்கலாம், ஒரு ஆராதனை நடத்துதலாக இருக்கலாம், ஒரு பிரசங்கமாக இருக்கலாம், அமை தோத்திரம் ஒரு விசுவாச ஜீவிதமாய் இருக்கலாம். நீங்களும் நானும் இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நிற்பதும் அமர்ந்திருப்பதும் பாடுவதும் துதிப்பதும் ஆராதிப்பதெல்லாம்
தகுதிப்பட்டதினால் அல்ல, தகுதிப்படுத்தப்பட்டதினால். அல்லேலூயா. இதை ஆம் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஆமேன் என்று சொல்லலாம். நம்மை தகுதிப்படுத்தின தெய்வத்திற்கு ஒரு அல்லேலூயா. நம்மை தகுதிப்படுத்தின தெய்வத்திற்கு ஒரு அல்லேலூயா. நம்மை தகுதிப்படுத்தின தெய்வத்திற்கு ஒரு அல்லேலூயா.